நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குழந்தை பருவத்தில் 1, 5, 9 கூடிய தசாபக்திகள் அல்லது 6, 8, 12 கூடிய தசாபக்திகள் வந்தால் என்ன விதமான பலன் இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார். 20 வயது வரைக்கும் உங்களுக்கு நடக்கின்ற அத்தனை தசாபக்தி அமைப்புகளுக்கும் சில விஷயங்கள் வந்து தகப்பன் தாயை தான் பாதிக்கும். குழந்தை பருவம்ன்றதை ரெண்டாவதாக தான் பார்ப்போம். கலாச்சாரத்தின் அமைப்பின்படி தான் வந்து பலன் சொல்லணும். அதே நேரத்தில் 13, 14 வயதுகளில் மேலை நாடுகளில் குழந்தைகள் வெளியே வந்து விடுகிறார்கள். 16 வயதிலிருந்து சுயமாக அவர்கள் வேலை படிச்சுக்கிட்டே வேலை செய்து கொண்டே படிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அது போன்ற நிலைகளில் பலன்கள் மாறும். நம் வயது முதிர்ந்தவர்கள் அனுபவசாலிகள் நம்மை வந்து அவர்களுக்கு கீழே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரம் வேற கூட்டு குடும்பம். ஆக இந்த அமைப்பின்படி ஒரு கலாச்சாரத்தின்படி தான் பலன் சொல்லணும். உங்களுடைய 20, 21 வயசு வரைக்கும் தகப்பன் தாயோட கண்ட்ரோலில் இருக்கும்போது ஒரு 5, 9 கூடிய தசைகள் வந்தால் கூட நீங்கள் அதை ஒன்றும் பெருசாலாம் அனுபவிக்க முடியாது. பிறப்பிலிருந்தே ராஜயோக அமைப்பில் வந்து அந்த குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொன்னான். பிறப்பிலிருந்தே ராஜயோக தசைகள் வருகிறதுனா ஒரு குழந்தை வந்து ஏசி காரில் போக வேண்டும், ஏசியிலேயே பிழைக்க வேண்டும், ஏசியிலேயே புழங்க வேண்டும், வீடில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, இதில் அதாவது லக்ஸரியஸ் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா குழந்தை ஏசி கார் வாங்காது இல்லையா. குழந்தையாக ஷோரூமுக்கு போய்ட்டு டாலரையோ பணத்தையோ எடுத்துகிட்டு போயிட்டு கார் வாங்கிட்டு ஓட்ட போது அந்த குழந்தையை நன்றாக வைத்திருப்பதற்கான தகுதியை தாய் தகப்பன் பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த குழந்தைக்கு 6, 8, 12 தசை வருதுன்னா குடும்பம் தரித்திரத்தில் இருக்க போகிறதுன்னு அர்த்தம். அந்த தகப்பனுக்கும் 6, 8, 12 தசை வந்துகிட்டு இருக்கோம். குழந்தை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பில் இருக்கும். குழந்தை அனுபவிக்க இயலாத நிலைமையில் ஒரு குழந்தைக்கு சரியான சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாமல், சரியான கல்வியை கொடுக்க முடியாமல், சரியான அனைத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலையை அந்த குழந்தைகளின் தகப்பன்கள் அந்த குழந்தையின் தகப்பன் இருப்பார். வாழ்நாள் முழுக்க தரித்திர அமைப்புகளாகவே வந்திருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு நடுத்தரத்திற்கும் கீழானவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நமக்கு வந்து விவரம் தெரிகிற வயசு ஒரு 14 வயசு 15 வயசு. அப்போ அந்த 14, 15 வயதில் உங்களுக்கு என்ன விதமான எண்ணங்கள், என்ன விதமான அமைப்புகள், உங்களுக்கு சம்பவங்கள் நடக்கின்றதோ அதை வச்சு தான் உங்களுடைய குணங்கள்லாம், அடிப்படை குணங்கள்லாம் உங்களுக்கு கட்டமைக்கப்படுகின்றது தான் உண்மை. அப்போ டீனேஜிலிருந்தே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தவரை பார்த்து உனக்கு ஒன்று கிடைக்கல வேறது, வளர்ப்புகள் வேற மாதிரி, ஒரு தாய் தந்தை கண்டிப்பு அடித்து வளர்க்கப்படுகிறது. தான் எதிரே அந்த குழந்தையே எதிரில் ஒரு 14, 14, 15 வயசுல இருந்தே அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிறத பார்க்கறது. குணம் கட்ட தாய் தகப்பன்கள், அதாவது தாயும் தகப்பனும் குழந்தைகளை முக்கியமாக நினைக்காமல் தன்னை முக்கியமாக நினைத்து வேறு விதமான பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள், குடிப்பழக்கம் கொண்டவர்கள் அல்லது குடும்பத்தில் அக்கறை இல்லாதவர்கள், இது போன்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த டீனேஜிலிருந்தே அந்த குழந்தையினுடைய குண அமைப்புகள், கட்டமைப்புகள் வந்து வேற மாதிரி ஆயிடும். இது மாதிரி குழந்தைகளுக்கு 6, 8, 12 அமைப்புகளுடைய அவயோக தசைகள் நடக்கும். சுபர்கள் பாவத்துவமாக தசை நடத்தும் போதோ அல்லது அவயோக தசைகள் நடக்கும் போதோ வயது எந்த அமைப்பில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பெரிய மைனஸ் இருக்கும்.